हेलो गाइस, वेलकम बैक टू अवर चैनल। इनकी नम्बर चैनल व्लॉग नहीं पाक पोरिंग अब पाती इनको डिफ्रंटान और व्लॉग दा नहीं पाक पोरिंग। नम्बर एप्पोवुमे वन्नारपेट्टैनाले ड्रेस वीडियो दा नहीं नम्बर चैनल पातरपी, बट इनकी कुछ चिन्ना चेंजा नम्बर वन्नारपेट्टैले और कोविल पत्ती दा इनकी इंद व्लॉगले नहीं पाक पोरिंग। सो वन्नारपेट्टैले वंदु नम्बर ताता कोविल पत्ती दा इनकी इंद व्लॉगले पाक पोरिंग। नम्बर ताता कोविल पत्ती एंगलुक्कुमे तेरियादु, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இன்னமும் இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மெயினாக இந்த வீடியோ மூலயமா வண்ணாரப்பேட்டையில் இப்படி ஒரு சித்தர் கோவில் தாத்தா கோவில் இருக்குன்றதை தெரிய வைக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணபிரசாத் சார் வீடியோவிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாத்தா கோவில் பற்றி இப்படி ஒரு சித்தர் கோவில் வண்ணாரப்பேட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நம்ம வீடியோவில். ஸோ அவர் சொன்னதுனால அந்த கோவில் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அம்மாவாசை அன்னைக்கு தாத்தா கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ கோவிலோட அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் த்ரூ பைக்கு கார் அப்படி வரீங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டாலே கரெக்டாக வந்து லொக்கேஷன் ஃபைண்ட் ஆகுது, ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் லொக்கேஷன் அப்படி கூட மேப்பில் பார்த்து வரலாம். நீங்கள் மெட்ரோ வழியாக வரீங்க அப்படின்னா தியாகராய காலேஜ் மெட்ரோவில் இறங்கி நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம தாத்தா கோவில். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். வண்ணாரப்பேட்டையில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தாத்தா கோயில். இவர் தான் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள். இவருடைய ஜலசமாதியை தான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். எப்பயுமே நம்ம வந்து ட்ரெஸ் வீடியோ தான், வண்ணாரப்பேட்டைனாலே ட்ரெஸ் வீடியோ தான் நிறைய பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி தாத்தா கோயிலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இவர் வந்து ரொம்ப நல்லது பண்ணுறாருங்க. இவருக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நமக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை, அதனால தான் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு நான் போடுறேன். இந்த கோயிலுக்கு இந்த காலடி எடுத்து மண்ணில் காலடி எடுத்து வச்சாலே நமக்கு எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். தீராத நோய் தீரும், நம்ம கர்ம வினைகள் எல்லாம் தீரும், எல்லாமே நல்லது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அது மாதிரி வந்து என்ன சொல்கிறது, உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் அந்த நோயெல்லாம் நமக்கு தீரும். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்து பூ வாங்கிட்டு போனோம், மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனோம். அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அவங்க பூஜையில் வச்சு நமக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கிட்டு போகலாம். பிஸ்கெட் வாங்கிட்டு போகலாம், வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம். அதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம அவங்க கொடுத்து அதை வச்சு தீபார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை இதுதான், வேறு எதுவுமே கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும். தினமும் பார்த்திங்கன்னா இங்கே 12:30 கரெக்டாக அன்னதானம் பண்ணுவாங்க, வடபாயசோடு போடுவாங்க அன்னதானம். அதுக்கப்புறம் வந்து 12:30 அன்னதானம் முடிஞ்ச அந்த அன்னதானம் பண்ணும்போது கூட கோவிலில் வந்து அந்த கடையில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அன்னதானம் பண்ணும்போது விளக்கு ஏற்றக்கூடாதான், விளக்கு ஏற்றினோம்னா அது வந்து பலன் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையிலே வந்து அந்த நேரம் வந்து விளக்கு கொடுக்க மாட்றாங்க, கரெக்டாக நிறுத்தி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நல்ல சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயில் இது. உண்மையிலே நீங்கள் எல்லாருமே ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாலே குழந்தை பாக்கியம் உண்டாகுதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி பிரதோஷம் அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்கு மெயினாக வந்து நைட் தங்குறாங்க, நைட் தங்கி காலையில் போகிறாங்க பக்தர்கள். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலன் கிடைக்குதுன்னு வந்து இந்த கோயில் வர்றவங்க எல்லாமே சொல்கிறாங்க தாத்தா கோயிலை பற்றி. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூவில் போகுது பாருங்கள், அவ்வளோ ரஷ்ஷு, சரியான கூட்டம். எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குது. அது மாதிரி இந்த கோயிலில் வந்து வியாழக்கிழமையில் வந்து ஒவ்வொரு வாரமும் 7 வாரம் நம்ம வந்து வியாழக்கிழமையில் வந்து 7 வாரம் வந்துட்டு போயிட்டு 7 விளக்கு போட்டாக்கா வந்து நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குதான் இந்த கோயிலுக்கு போயிட்டு. உண்மையிலே நான் அவங்கவுங்களுடைய அனுபவத்தை தான் சொல்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் இதை வந்து நிறைய பேர் எடுத்தது நாங்கள் போல, ஒரு சிலர் இது பண்ண சொன்னதை மட்டும்தான் நாங்கள் வீடியோவாக இதில் எடுத்து போட்டிருக்கோம். கூட்டம் நிறைய இருந்ததால் அதெல்லாம் நிறைய எடுக்க முடியல. இது பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள், அமாவாசை டைமில் போனோம்னா அவ்வளோ ரஷ்ஷு. ஒவ்வொரு முறையும் டெய்லியுமே வந்து பிரசாதம் 12:30 கரெக்டாக போடுறாங்க, அந்த பிரசாதம் சாப்பிட்டு தான் போகிறாங்க வர்ற பக்தர்களும். இந்த அமாவாசை நாளில் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம், இங்கே பாருங்கள் க்யூவில் நின்று எப்படி போகிறாங்க பாருங்கள், பயங்கர ரஷ்ஷுங்க. அது மாதிரி அன்னதானம் சாப்பிடாமல் போகமாட்டுறாங்க அங்கே வர்ற பக்தர்கள். அதை சாப்பிட்டாலே வந்து நோய் தீருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க. நாங்களும் சாப்பிட்டோங்க இதில், அன்னதானம் சாப்பிட்டு தான் வந்தோம். டெய்லியுமே வடப்பாயசோட சாப்பாடு போகிறாங்க. இதை பாருங்கள் 7 விளக்கு போடுறாரு அவர். 7 விளக்கு போட்டு ஒவ்வொரு வாரமும் 7 வாரம் போய் 7 விளக்கு போட்டால்
நல்லதே நல்லது. நீங்க என்ன மாதிரி இந்த கோயில்? இந்த கோயில்ல பொருளாதாரம். உங்க பேருங்க? குமரன் சார். குமரன் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த இடம் நீங்க நிக்கிற இடம் வந்து ஸ்ரீமத் வேங்கட சுபானந்தா ஜீவசமாதி. சரிங்க. தாத்தா வந்து இந்த கோயில ஜல சமாதி ஆயிருக்காரு. சரிங்க. இந்த கோயில் வந்து ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா இங்க ஜல சமாதி. ஜல சமாதி? ஆமா. உள்ள கிணறு இருக்கு. கிணறு இருக்கு. கிணத்துக்குள்ள தாத்தா ஜல சமாதி. அப்படிங்களா? ஓஹோ. சரிங்க சரிங்க. இங்க வந்து வேண்டுதல் தான் சார். சரிங்க. பிரார்த்தனைகள் தான். சரிங்க. தாத்தா கிட்ட வந்து நம்ம குடி சொல்றதோ எதுவுமே நமக்கு கிடையாது. அது மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க தாத்தா கிட்ட வந்து வேண்டுதல் வச்சீங்கன்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க சார். இப்போ நீங்க மெட்ரோல வரணும்னா டயரா ஸ்டாப்பிங் சார். சரிங்க. டயரா ஸ்டாப்பிங் வந்தீங்கன்னா அங்க இருந்து 3வது லெஃப்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க இறங்கணும் உடனே யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. தாத்தா கோயில் எங்க இருக்குன்னா யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீங்க தாத்தா கோயிலுக்கு வரணும்னா அட்ரஸ் கேட்டு பஸ்ஸில் வந்தோம்னா பாரிஸ்ல இருந்து 44 159, இப்போ கோயம்பேட்டில் வரணும்னா 159, அந்த மாதிரி பஸ் பிடிச்சோம்னா இங்கே இறங்கும். மகாராணி போஸ்ட் ஆஃபீஸுக்கு இறங்கும். அங்கே இறங்கிங்கன்னா யாரை கேட்டாலும் தாத்தா கோயிலுக்கு அட்ரஸ் சொல்லிடுவாங்க. சரிங்க. நாங்களே கூகுள் மேப்ஸ் பார்த்தா வந்தோம். சரி, கூகுள் மேப்ஸ்ல அது இருந்தது ஆக்சுவலாக. சரி, ரொம்ப நன்றிங்க. கோயில் என்னென்ன தினங்கள் ரொம்ப விசேஷமானது சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு வந்து சார் குருன்றதால வேளாண் பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இங்கே வந்து நைட்டு தங்குறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பின்னாடி அவங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கு டிஃபனு நைட்டு தங்குறவங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். யார் லாங்லேருந்து வர்றவங்களும் இங்கே தங்கிட்டு இருந்து நைட்டு 12 மணி ஆர்த்தி பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இருக்கிறவங்க நைட்டு இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அன்னதானம் நடக்குது இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் சார், இங்கே டெய்லி 12:30 to 12:30 டெய்லி அன்னதானம். 100 பேர்லேருந்து 150 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க. அந்த வேளாக்கம்மா பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை டைமில் 300லேருந்து 350 பேர் காலையில் நாங்கள் தட்டு கொடுத்து இலை போட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுவோம். இங்கே வர 50 அவங்களே எதனா அவங்களால் முடிஞ்சதுன்னு அன்னதானத்துக்கு எது தேவையோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம போட்டு பில்லு போட்டு கொடுத்துருக்கோம்னா அவங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்லி வர 50 தான் இங்கே அன்னதானமே நடக்குது. சித்தர் கோயில், நம்ம தாத்தா கோயிலுக்கு வந்து நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வராங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யார் யார் சார் வருவாங்க இங்கே? நிறைய நடிகர்னா இந்த வைபவ், அப்புறம் மிர்ச்சி சிவா, அப்புறம் இந்த இன்னொரு வடசேனை படத்தில் வந்து அவர், அப்புறம் யோகி பாபு, அப்புறம் இந்த சைட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஆக்டர் இந்த யூடியூப்ல பார்த்து நம்ம கோயில லாரன் சார் ஃபர்ஸ்ட் குருபுஜி லாரன் சார் தான் வந்தார். ஜட்ஜஸ்ங்க, பெரிய பெரிய அட்வகேட்டுங்க, பிபி எல்லாருமே வராங்க. யூடியூப்ல இந்த யூடியூப்ல பார்த்தோம் நம்ம தாத்தா மகிமையை பற்றி வெளியாருனா சொல்றாங்களே அவங்கள வச்சு கேட்டு இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. கண்டிப்பா வேகாட்டம இந்த பௌர்ணமி சொன்ன குருபூஜிக்கு கூட இவரு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க யூஸ்வலாக எப்போ நான் காலியாக இருக்கிற டைமில் மேக்ஸிமம் வரும். இப்போ தாத்தா கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தாலும் எப்போ காலியாக இருக்கு அந்த மாதிரி டைமில் வந்து தாத்தாவை டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டே போயிருந்தாங்க. அதான் வேளாக்கம்மை பௌர்ணமி பிரதோஷம் அமாவாசை யூஸ்வலாக எப்பயுமே கூட்டம் இருக்கும். வேளாக்கம்மை குரு பூஜை குருவுக்கு உகந்த நாளுன்றதால வேளாக்கம்மை எப்பயுமே கூட்டமாக இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருப்போம் நாங்கள். ஆமாம், முக்கியமான நாளில் இருப்போம். 2 to 3 தாத்தாவை தேரப்பட்டு முடியும். எல்லா நாளுமே 2 to 3 முடியணும். மற்ற நாளில் யூஸ்வலாக இந்த 2 to 3 முடிட்டுன்னா 3 மணிக்குள்ளே திருப்பி கூட சேரும். அதை எல்லாம் மேனேஜ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுவோம். நைட்டு எத்தனை மணி இருக்குங்க சார்? நைட்டு 10 மணி வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் சார். வேளாக்கம்மை மற்ற நாளில் சாதாரணமாக வரணும். எல்லா நாளுமே 10 மணி வரைக்கும் இருப்போம். ஓ, கோயில் வேளாக்கம்ன்றதால கொஞ்சம் எக்ஸஸாக ஆளுங்க எங்கன்னா வெளியே போகிறவங்க நைட்டு லேட்டாக வரவங்க வர்றதால திறந்தே இருக்கும். பௌர்ணமி அமாவாசையில ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம். இப்போ என்னென்ன பிரசாதங்கள் நம்ம டெய்லி சாமிக்கு வாங்கி கொடுக்கறாங்க? எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வராங்க. 3 எலுமிச்சம்பழம் அதை வச்சு தாத்தா கிட்ட ஒரு பழம் வச்சு 2 பழம் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவங்க அது என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்க. சாமி படத்தாண்டை வச்சுக்கிறாங்க. திரும்பி மறுநாள் வேளாக்கம் போகிறாங்க. இது நல்லா ஆயிடுச்சு பரவாயில்ல, இன்னும் தாத்தா கோயிலுக்கு வந்து இது தேவையாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி இந்த மாதமாக கன்சீவ் ஆகலன்னு சொல்கிறவங்களுக்கு தாத்தா கிட்டே வராங்க, பழம் வச்சுட்டு போகிறாங்க. ஒரு 3-4 பேர் கன்சீவ் ஆகி குழந்த பிறந்திருக்கேனே சொல்கிறாங்க எங்களுக்கு. அதெல்லாம் இங்கே தாத்தா கிட்ட பிரார்த்தனைகள் தான். நிறைய பேர் குறி சொல்கிறாங்க இங்கே 8 மணிக்கு மேலே சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. தாத்தா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எந்த வேண்டுதலும் தான் தாத்தா நிறைவேற்றிருப்பாங்க. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. வேண்டுதல் தான் தாத்தா, பரிகாரமும் பரிகாரம் எதுவுமே கிடையாது. யாரும் குறி சொல்கிறதும் கிடையாது. இங்கே நிறைய பேர் முந்தானத்துக்கு கூட வேளாக்கம்மை கேட்டாங்க இங்கே தாத்தா கோயிலில் வந்து குறி சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக தாத்தா கிட்ட பிரார்த்தனைகள் ஒண்டி தான். வேறு எதுவும் நிறைய பிரபலங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. யார் யார் வராங்கனாக்கா யோகி பாபு, ராகவ ராசு, பொன்னம்பலம், சிவகார்த்திகேயன், மனோவுடைய சன் இருக்கார்ல பாடகர் மனோ அவருடைய சன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்களை வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா திருப்பி வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நினச்ச காரியம் எதுவும் நடக்கலைன்னா நீங்களும் தாத்தா கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து போங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்குங்க.
நிச்சயமாக நடக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து எந்த பரிகாரமும் இதில் இல்லைங்க. நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்தீங்கனாலே 7 வாரம் வந்து விளக்கு போட்டு தாத்தா கோயிலில் வந்து பழம் வாங்கி கொடுத்துட்டு பூ வாங்கி கொடுத்துட்டு போங்க. இந்த தாத்தா கோயிலுக்கு வந்து பஞ்சாப்லேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய ஊருங்கள்லேருந்து தாத்தா கோயிலுக்கு நிறைய பேர் வந்து தங்கி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து எப்பயும் அங்கேயே படுத்துட்ருக்கோம். அவர் பைரவராக அந்த கோயிலையே எப்பயும் தாத்தா கூடவே இருக்கார். அது மாதிரி இந்த கோயிலில் வந்து செங்கல் தாத்தா அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. எதனால் அவருக்கு செங்கல் தாத்தான்னு பேர் வந்ததுன்னா, ஒரு செங்கல் வந்து அப்போல்லாம் வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய வந்து செங்கல் வந்து வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதில் வந்து ஒரு செங்கல் எடுத்து இவர் என்ன பண்ணுவாராம், விற்றுட்டாலே எல்லா செங்கலுமே விற்றுமா. அதனால தான் அவருக்கு வந்து செங்கல் தாத்தான்னு பேர் வந்தது. அந்த சித்தர்னாலே எப்பயுமே நமக்கு தெரியும் இல்லையா, சக்தி வாய்ந்தவர்கள் தான் அவங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள், அன்னதானம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். எல்லாம் நிறைய எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு போயிட்டு அழகாக உட்கார்ந்தும் சாப்பிட்றாங்க. உட்கார இடம் இல்லாதவங்க அப்படியே நின்றுட்டும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி டெய்லி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. 12:30 கரெக்டாக அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு உண்மையிலே அதை சாப்பிடுங்க. நமக்கு தீராத நோயெல்லாம் கண்டிப்பாக தீரும்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்டேங்க, இதில் நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது, பிரசாதம் சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த கோயிலுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த தாத்தா கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுறோம், இது வந்து 4 பேர் பலனடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மாதிரி நாங்கள் பலனடைஞ்ச மாதிரி நீங்களும் பலனடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேங்க. வேறு எந்த நோக்கமும் இல்லை எங்களுக்கு. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் இந்த தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குதோ, நோய் தீரலையா, உடம்புல ப்ராப்ளம் இருக்கா, குழந்தை இல்லையா, எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நீங்களும் போயிட்டு வந்து என்ன பலன் அடைஞ்சிங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கே இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அதனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, எங்களுக்கே இந்த கோயில் எங்கே, தாத்தா கோயில் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியலன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குமே வந்து இந்த கோயில் இவ்வளோ நாளாக நாங்கள் போயிருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோம், எங்களுக்குமே இந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. இதை வந்து கிருஷ்ணபிரசாத் சார் வந்து எங்களுக்கு சொல்லி தான் இந்த கோயில் இங்கே இருக்குதுன்றதே எங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு பலனடைகிற மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பலனடைகிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க தாத்தா சொன்னாங்க? என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வந்தீங்க? பசங்க நல்லா படிக்கலாம், உடம்பு வந்து ரொம்ப இது, ஏதாவது எனக்கு வந்து அடிக்கடிக்கு வயிறு இருந்தோம். நாங்கள் வந்து தாத்தா கோயிலில் வந்து ஏறதுனால எனக்கு அந்த வழியெல்லாம் இல்லை. பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து பழம்லாம் வந்து கொடுக்குறாங்க, பழத்தை சாப்பிட்டு இது இருக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரம் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட வேண்டி பழம் வாங்கிட்டு போய் கொடுத்ததுனால இப்போ குடியே விட்டுட்டு விட்டுட்டு இப்போ சொந்தமாக ஆட்டு வாங்கி ஓட்டுறேன். அதனால் இப்போ நான் எப்போ முடியுமோ ஆனால் நான் வருவேன் போவேன். என்னால் இந்த கோயிலுக்கு வரணும்னு இவர் என்னுடைய சுத்தம் அவருக்கு இருந்தால் தான் நான் இந்த கோயில் வரணும். இல்லைன்னா நீங்கள் இந்த பக்கம்லாம் போவோம் வருவோம், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அந்த இது வந்ததே கிடையாது. அதனால் இப்போ இவர் இருந்ததுனால இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்துப்பாங்க. வீட்டில் எல்லாரும் வீட்லேயுமே இவருடைய ஃபோட்டோவோ தாத்தா தான், தாத்தா தான் இப்போ எல்லாத்துக்குமே. நாங்கள் என்ன நம்பிக்கை முழுசாக நம்பிட்டீங்க, கை விட மாட்டேன், கை விட மாட்டேன். அதனால் நீங்கள் அது எப்பவுமே நான் எழுந்ததுமோ எழுந்துக்கும் சொல்கிறேன். என் பசங்களும் காலையில் எழுந்து போகணும்னு அவரை பார்த்து தான் எழுந்து சொல்லும்போதே சிலிக்குது. அப்படின்னு ஏன் நான் வந்து அனுபவப்பட்டேன், அதனால வந்து நம்ம அனுபவத்தை எல்லாருக்கும் படிப்பு படிப்பு விஷயமும் சரி, பசங்க பார்த்து வேண்டிய ரீதியும் போனோம்னா அந்த எக்ஸாம்லையும் அதுவும் எல்லா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வருது. என் பொண்ணே எங்கிட்ட வந்து சொல்லுவோம், அதனால தான் நாங்கள் இவ்வளோ வந்து இங்கே வந்ததுலாம் கிடையாது. இதனாலேயே முக்கால்வாசி எப்படினாலும் வந்து பார்த்துருக்கோம், ரெகுலராக வந்து இல்லை வாரத்தில் இல்லை. எப்போ நினைக்கிறோம், எப்போ நினைக்கிறோம், அப்போ கூட இவர் நம்மளை நினைக்கணும், நான் இந்த கோயில் உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நாங்கள் வரணும் இல்லை, நான் வந்திருக்கேன் போவேன். நான் நான் கோயில் தாத்தா கோயிலுக்கு போகணும்னு வரணும். எங்கள்
வீட்டுக்கு வருவேன். ஆனால் இவங்க நினைச்சா கண்டிப்பாக நாங்கள் வருவோம். இன்னைக்கு நான் ஃபுல்லாக இங்கே இருந்து இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு. அதனால எனக்கு இது ஒரு பாக்கியம், இது ஒரு பாக்கியம். அதாவது குரு பூஜைக்கும் வந்து எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அப்போ எங்களால் முடிஞ்ச சேவை நாங்கள் செஞ்சிருக்கோம். ஏன்னா இவர் கும்பிட்டதுலேருந்து எங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டன்றதே இல்லை. சாப்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுக்கோ இன்னைக்கு நான் 10 பேரும் சாப்பாடு போகிற அளவுக்கு இருக்கேன். அதே பெரிய விஷயம். அதனால் தாத்தாவை நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் மறக்கணும். ரெண்டு பேருக்கும் போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் எங்கே அட்ரஸ் தெரியல, இங்கே இருந்து வரணும் அங்கேருந்து வரணும்னா நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் அவங்க கரெக்டாக எக்ஸாக்டாக அட்ரஸ் சொல்லுவாங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் அழகாக தாத்தா கோயிலை பற்றி இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி.